என்ன சாப்பாடுலாம் எப்படி இருக்கு? அதை ஏப்பா கேட்குற, இலை போட்டால் தண்ணி ஊற்ற மாட்டேங்கிறாங்க, சோத்தை போட்டால் குழம்பு ஊற்ற மாட்டேங்கிறாங்க, முன்ன மாதிரி இல்லை. இதெல்லாம் ஐயாவுக்கு தெரியுமோ என்னமோ போ. ஓஹோ, அப்போ கவனிக்கிறவங்க சரியில்லை. ஆ, இப்போ பாரு நான் வந்துட்டேன்ல. ஏன் அழக, ஒரு இலை எடுத்துருவா. இது இருக்கட்டும், வெலக்ஸ் தண்ணி கூட. நீ சொன்ன மாதிரி மரியாதை ரொம்ப பிரமாதம். ஏதோ நல்ல சோறு தின்னுட்டு இருக்கேன், அதையும் கெடுத்துரு போல இருக்கு. அவனை பார்த்தா மேஸ்திரி என்ன எவ்வளவு இலக்கரமா நினைக்கிறான்னு. இலையை தூக்கி மூஞ்சில வீசுறான், தமிழர் நசி வச்சு தண்ணி ஊத்துறான், நான் எப்படி குடிக்கிறது? நாய் மாதிரி நக்கி நக்கி குடி. யார பார்த்து நாய்ங்கிற? உன்னை தாண்டா அனாத நாய. ராசு படையாசியினுடைய நேரடி வளர்ப்பு மக இவரு. ஓட்டதை வலிச்சு தின்னுட்டு போட நாய. இப்படி போடுற சோத்த நாய் கூட திங்காதயா? தபா, இனி நீங்க போடுற சோத்த திங்க வேண்டா. இந்த செருப்பால அடியா என்ன? இந்த செருப்பால அடி, இந்த செருப்பால அடியா, செருப்பால அடி. இவர் பெரிய கவரிமான் பரம்பரை போட. எப்படி? கொஞ்சம் ஓவர் தான். உனக்கு நாலு முக்கியம் இல்ல. அப்படி இல்லையா? அப்புறம் என்ன, எந்த பிரச்சனை இருந்தாலும் எங்கிட்ட சொல்ல வேண்டியதானே? பெருசா முறுக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்க. அப்ப நீ என்ன மதிக்கல? அவர் என்ன பேசின பேச்சு என்னால தாங்க முடியலையா? என்ன அனாதன் தாங்க? எவன்டா சொன்னது அனாதன்? உங்க மாமாதாயா. ஐயா, அங்க சாப்பாடு போடுற விதமே தெரியலையா? இலைய தூக்கி வீசுறாங்க, தமிழர் நசுக்கி வச்சு தள்ளி ஊத்துறாங்க. எப்படி குடிக்கிறது? ஒரு மனுஷன் செத்தா அழுவுறதுக்கு நாலு பேர் வேணும், தூக்குறதுக்கு நாலு பேர் வேணும். உனக்கு யாரா இருக்க? ஆனா நான் கேட்டாங்க ஐயா, எனக்கு நீங்க ஐயா இருக்கீங்க பதினெட்டு சொல்ல ஐயா. ஐயா, நான் செத்தா அழுவீங்களா? நினைச்சீங்க இவன் அம்மா வயிற்றுல பிறக்கலைங்கிற ஒரு தான். இவன் அனாதன்னு சொன்னீங்களே, நானும் என் அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் இங்க யாரும் அனாதை கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. டேய், இது உனக்கு உரிமையான சாப்பாடு, நான் பரிமாறேன் உனக்கு. ஏந்தி சாப்பாடு எடுத்துரும், உட்கார. அண்ணி சமைச்ச சாப்பாட்ட எங்க சாப்பிடாம போயிடும் நினைச்ச. இந்த ஒரு வேளை சோறு போதும். சாப்பிடுற இவனுக்கு என்ன வேணாலும் கேட்டு போடுங்க. என்ன நின்றுட்டு இருக்கீங்க? எல்லாருக்கும் இலைப்பட சொல்லுங்க. ஐயா,
என்னடா அண்ணி சமைச்ச சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கு ஒரு வா சாப்பிட்டு பாருங்க குடு என்னங்க இன்னைக்கு அம்மாவாசை வருதோ உங்களுக்கு தனியா சமைச்சிருக்கேன் படிச்சிட்டு தானே சாப்பிடணும் மறந்துட்டீங்களா ஆமாப்பா மறந்தே போயிட்டேன் நான் படிச்சு சாப்பிடுறேன் நீ சாப்பிடு சாப்பிடு பொறுமையா சாப்பிடு